வணக்கம். கிறித்தவ மக்களிடையே அந்தோனி, ஆண்டனி, ஆண்டோ, அந்தோனியம்மாள், மரி அந்தோனி என்று புனித அந்தோனியாரை நினைவுபடுத்தும் விதமாக பெயர்கள் வைக்கப்படுகின்றன. மொத்த கிறித்தவ மக்களில் 10 விழுக்காடு பேருக்காவது புனித அந்தோனியாரின் பெயர் வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு போற்றத்தகுந்த புனித அந்தோனியாரின் வரலாறை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கில்தான் இந்த சிற்றுரை. புனித அந்தோனியார் போர்த்துக்கல் நாட்டின் தலைநகரமான லிஸ்பனில் 1195 ஆகஸ்ட் 15 மார்ட்டின் மேரி என்ற பெற்றோருக்கு 3வது குழந்தையாக பிறந்தார். இவருக்கு பெர்டினான் மார்ட்டின் தே பர்னாந்து என்று பெயரிட்டனர். அந்தோனியாரின் பெற்றோர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களிடம் அளவிற்கு மிகுதியான செல்வமும் செல்வாக்கும் இருந்தன. இப்படி இருந்தும் கூட அவர்கள் மிகச்சிறந்த கிறிஸ்தவர்களாக விளங்கினார்கள். பெற்றோரின் குணநலன்களினாலேயே அந்தோனியார் ஜெபிக்கவும் ஏழை எளியவர்களிடம் அன்பு செலுத்தவும் அவர்களுக்கு உதவவும் கற்றுக்கொண்டார். அந்தோனியாருக்கு பள்ளி செல்லும் அகவை வந்தபோது குருக்களால் நடத்தப்பட்ட பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே இலக்கணம், கணிதம், சமயம், சங்கீதம், பேசும் முறை என்று பல பாடங்களை கற்றார். அறிவுமிக்க அந்தோனியார் ஆசிரியர்கள் கற்பிப்பதையெல்லாம் எளிதில் புரிந்து கொண்டு அவற்றை தன் மனதில் ஆழமாய் பதித்து கொண்டார். கல்வியில் சிறந்து விளங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதில், அவரை பற்றி கற்பதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். சிறு வயதிலேயே மிக ஆர்வமுடன் கோயிலுக்கு சென்றார். பூசைக்கு உதவி செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். ஏழைகள் பால் அன்பு கொண்டவராய் தன்னிடம் உள்ள எதையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கொடுப்பார். இயேசுவின் தாயான தூய கன்னிமரியால் மீது மிகுந்த பக்தியாக இருந்தார். தனது தூய்மையை அவருக்கு அர்ப்பணித்து அதை பாதுகாக்கும் பொறுப்பை தருமாறு அவர்களிடம் மன்றாடினார். அந்தோனியாருக்கு அகவை 15 நிறைவு பெற்றது. மிகவும் அழகான வாலிபராக விளங்கினார். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் நினைத்த வகையில் தன் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்ள வாய்ப்பும் அனுமதியும் இருந்தன. ஆனால் அவர் புனித அகுஸ்தினார் சபையில் ஒரு துறவியாக ஆக வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய நெருங்கிய தோழர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் ஏன் என்று வினா எழுப்பிய போது இறைவன் விரும்புகிறார் என்று விடையளித்தார். அந்தோனியார் கூறியபடியே மடத்திற்கு சென்றார். அங்கே சில நாட்கள் தங்கியிருந்தபின் துறவிகளுக்கான தனிப்பட்ட உடையை உடுத்த தொடங்கினார். தலையில் வளையம் போன்று சிறிது முடி மட்டும் வைத்து கொண்டு மொட்டையடித்து கொண்டார். ஜபம், படிப்பு இவை இரண்டும் தான் அவருக்கு வாழ்க்கை என்று ஆனது. லிஸ்பன் நகரத்திற்கு அருகில் மடம் இருந்ததால் அந்தோனியாரின் நண்பர்கள் அடிக்கடி இவரை சந்திக்க வந்து கொண்டிருந்தனர். அது அவருக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கவில்லை. ஆகவே மிக தொலைவில் இருக்கும் மற்றொரு மடத்திற்கு தன்னை அனுப்பி வைக்குமாறு தம் அதிபரிடம் விண்ணப்பித்தார். அவரும் அவரை கோயம்புரா எனும் நகருக்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவர் தம் கல்வியையும் இறைவாழ்வையும் தொடர்ந்தார். அறிவை பெற்றுக்கொள்வது மட்டும் போதாது, இயேசுவின் வழிகாட்டல் படி வாழவும் வேண்டுமென்று புரிந்து கொண்டார். சில நாட்கள் ஓடின. மடத்தின் அதிபரிடம் தம்மை ஒரு வாயுர் காப்போனாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரது வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. அதை ஏன் அவர் விரும்பினார் என்றால், அக்காலத்தில் ஏழைகள் பாதையில் செல்கிற வழிபோக்கர்கள்லாம் அம்மடத்தின் கதவை தட்டுவார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் அப்பொறுப்பை கேட்டார். பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. வருவோரையெல்லாம் இயேசு எவ்வாறு கவனித்திருப்பாரோ அதுபோல் அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு உணவும் தங்க இடமும் அளித்து வேறு தேவையான உதவிகளையும் மகிழ்வோடு செய்து வந்தார். ஒரு நாள் 2 துறவிகள் அம்மடத்தின் கதவை தட்டினார்கள். அவர்களுடைய உடைகள் மிகவும் முரட்டு துணியால் ஆனதாக இருந்தது. அவர்கள் இடையை சுற்றி கயிறு கட்டியிருந்தார்கள். அவர்கள் கட்டையினாலான செருப்புகளை அணிந்திருந்தனர். அவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார் தொடங்கிய சபையைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் சிறிது உணவு கேட்க வந்திருந்தார்கள். அந்தோனியார் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டார். அவர்கள் இருவரும் இத்தாலி நாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும், போர்த்துக்கல் மன்னரின் அனுமதியுடன் கோயம்புரா அருகிலேயே ஒரு மடத்தை தொடங்கியிருப்பதாகவும் பதில் கூறினார்கள். உங்கள் மடம் எங்கே இருக்கிறது என்றார் அந்தோனியார். வெகு தொலைவில் இல்லை, இங்குதான், அருகே ஒரு காட்டில் என்றனர். எத்தகைய வீட்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். மரப்பலகை, மண் ஆகியவற்றால் கட்டப்பட்ட சிறிய குடிசையில்தான் வசிக்கிறோம் என்றனர். அவர்கள் மேலும், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையின் மகிழ்ச்சியையும் மற்ற எல்லாவற்றையும் இறைவனின் கைகளில் எதிர்பார்க்கவும் எங்களுக்கு கற்பித்துள்ளார் என்றனர். அந்தோனியாரின் மனது உருகியது. தனது மடத்தின் செல்வங்களையும் சுகபோகங்களையும் நினைத்து வருந்தினார். மிகவும் விலை உயர்ந்த துணியால் செய்யப்பட்ட அவரது அங்கி மிகவும் பாரமாக தோன்றியது. ஏன் நான் கூட ஏழ்மை அசிசியாரின் சீடனாக ஆகக்கூடாது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார்.
சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் அசிசி சகோதரர்கள் 5 பேர் அந்தோனியார் இருந்த மடத்து வாசலிலே வந்து நின்றார்கள். அவர்களிடம் பேசிய போது வட ஆப்பிரிக்காவில் உள்ள மரோக்கா என்னும் நகருக்கு போய்க் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியா அவ்வூராருக்கு போதிக்க சென்று கொண்டிருந்தார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறாவிடில் ஆண்டவருக்காக வேத சாட்சியாய் மரிக்கவும் தயாராயிருந்தார்கள். இது அந்தோனியாரின் உள்ளத்தில் இருந்த அவரது இளம் வயது இரகசிய ஆசையை தூண்டியது. அதன் பின்னர் சிறிது காலம் சென்றபின் மரோக்கா சென்ற அந்த 5 சகோதரர்களை பற்றிய செய்தி வந்தது. அவர்கள் மரோக்காவாசிகளுக்கு கிறித்தவ விசுவாசத்தை போதிக்க முயன்றார்கள். ஆனால் அந்நாட்டு அரசன் அவர்களை கைது செய்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க வற்புறுத்தினான். அவர்கள் மறுக்கவே சினம் கொண்ட மன்னன் தனது வாளை கொண்டு அவர்களின் தலையை துண்டித்தான் என்ற செய்திதான் அது. போர்த்துக்கல் மன்னர் அசிசி சகோதரர்களின் மரணத்தை கேள்வியுற்று அவர்களின் உடல்களை பெரும் பணம் செலவிட்டு போர்த்துக்கல்லுக்கு கொண்டு வந்தார். கோயம்புத்தூரில் 2 புனித தலங்களில் வைத்தார்கள். அந்தோனியார் அந்த உடல்கள் முன் மண்டியிட்டு, இயேசுவே, நான் கூட உமக்காக உயிரை இழக்க ஆசிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரிப்பேன் என்றும் உறுதியோடு எழுந்தார். இப்போது இருக்கும் அமைதியான இந்த மடத்தில் இருந்தால் ஒரு நாளும் நாம் வேத சாட்சியாக மரிக்க முடியாது என்ற எண்ணத்தால் அந்த மடத்தை விட்டு ஒலிவராஸ் நகரில் உள்ள அசிசி சபை அதிபரை சந்தித்தார். அவர்கள் சபையில் சேர விருப்பத்தை தெரிவித்தார், ஆனால் ஒரு நிபந்தனையின் பெயரில். அது யாதெனில், கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கும் பொருட்டு என்னை மரோக்காவுக்கு அனுப்ப வேண்டும். முதலில் அதிபர் ஒப்புதல் தெரிவித்தாலும் பிறகு தயங்கினார். இறுதியில் அங்கு போக அனுமதித்தார். அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையின் உடையணிந்து 1220 இறுதியில் கப்பலேறினார். அவர் எப்போதும் பாடிக்கொண்டும் ஜெபித்துக்கொண்டும் இருப்பதைக் கண்ட மற்ற பயணிகள் அத்துறவி யாராயிருக்கக்கூடும் என்று வியந்தார்கள். நீங்கள் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள்? ஏதாவது புதிய நாட்டை கண்டுபிடிக்கப் போகிறீர்களா என்று அவரிடம் கேட்டார்கள். நான் கிறிஸ்துவுக்காக மரோக்காவை வெற்றி கொள்ளப் போகிறேன் என்று அந்தோனியார் பதிலளித்தார். கப்பல் மரோக்காவை அடைந்தது. கப்பலை விட்டு இறங்கியவுடன் அந்தோனியார் மயக்கமுற்று கீழே விழுந்தார். கடுமையான காய்ச்சல் அடித்தது. அவரோடு வந்த குரு, இனி நம்மால் தொடர்ந்து போக இயலாது, நீங்கள் குணமாக வேண்டும் என்றார். வாழ்வா சாவா என்ற நிலையில் 6 மாதங்களை கடந்தார் அந்தோனியார். கிறிஸ்துவுக்காக மரோக்காவில் உழைக்க வேண்டும் என்ற அவரது ஆசை நிராசையாயிற்று. இறைவா, எனது சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும் என்று முணுமுணுத்தார். தான் படும் துன்ப துயரங்களையெல்லாம் மரோக்கா மக்கள் இயேசுவை அறிந்து அன்பு செய்ய வேண்டும் என்ற கருத்துக்காக ஒப்பு கொடுத்தார். அந்தோனியாருக்கு மரோக்காவின் தட்பவெப்பநிலை ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் அவர் போர்த்துக்கல்லுக்கு திரும்ப வேண்டுமென்ற இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார். இயேசுவை மரோக்கா மக்களுக்கு தெரியப்படுத்தப் போகிறேன், இயேசுவுக்காக மரிக்கப் போகிறேன் என்று சொன்ன வீரன் இப்போது திரும்பிவிட்டான் என்று மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்பது அந்தோனியாருக்கு தெரியும். என்றாலும் அதை அவர் பொருட்படுத்தவில்லை. இயேசுவுக்காக எந்தவித ஏளனத்தையும் ஏற்க சித்தமாக இருந்தார். 1219 தனது 24 அகவையில் பெரிய சனிக்கிழமை இரவு அந்தோனியாருக்கும் இன்னும் பல துறவிகளுக்கும் குரு பட்டம் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் தந்தை கிரேசியன் அங்கு கூடியிருந்த குருக்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஒரு பிரசங்கம் வைக்கும்படி அந்தோனியாருக்கு பணித்தார். அவரும் மகிழ்ச்சியாக கீழ்ப்படிந்தார். முழு மனதுடன் இறைவனின் அன்பை எடுத்துரைத்தார். அவரது மறையுறையை கேட்ட அனைவரும் இறைவனை அன்பு செய்ய தொடங்கினார்கள். வேத விரோதிகளை மனம் திருப்பும் பணிக்கு மடத்தின் அதிபர் அந்தோனியாரை அனுப்பினார். ஏனெனில் அவர்கள் கிறித்தவ மறையை விட்டு தவறான கொள்கைகளை தழுவி அவற்றை போதித்து வந்தார்கள். உதாரணமாக, மோட்சத்தில் நல்லவைகளுக்கெல்லாம் ஒரு கடவுளும் தீமைகளுக்கு ஒரு கடவுளும் இருப்பதாக நம்பினார்கள். உலகம் முழுவதும் தீமையில் நிறைந்திருக்கிறது என்றும் நம்பினார்கள். இப்படிப்பட்டவர்களோடு பேசுவதே கடினம் என்ற நிலையில்தான் அந்தோனியாரை அங்கே அனுப்பினார்கள். அந்தோனியார் அவர்களிடம் அன்போடும் பரிவோடும் பேசினார். அனைத்து மனிதருக்காகவும் மரித்த இயேசுவே தன்னை அனுப்பியதாக கூறினார். ரிமினி சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றி சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பற்றி போதித்தார். அவரை பாருங்கள், அவருடைய கரங்கள் விரிந்த வண்ணம் இருக்கின்றன. உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை மன்னிப்பதற்காக, பிரிப்பதற்காக அல்ல, இறைவனோடு இணைப்பதற்காக என்றார். வேத பகைவர்களின் தலைவர்களில் எவரும் அந்தோனியாரை எதிர்த்து பேசவில்லை. ஏனென்றால் அந்தோனியார் சொன்னவை அனைத்தும் உண்மை. ஏறக்குறைய 30 ஆண்டுகள்
திருச்சபைக்கு எதிராக செயலாற்றியவனும் வேத பகைவர்களின் தலைவனுமான போன்வில்லோ ஒருமுறை அந்தோனியாரை நோக்கி வந்தான். இதை கண்ட மக்கள் அனைவரும் அந்தோனியாரை இவன் என்ன செய்ய போகிறானோ என்று திகைத்தார்கள். அவர் அருகில் வந்து அந்த தலைவன் அந்தோனியாருக்கு முன் முழந்தாளிட்டு தனக்காகவும் தன்னை பின்பற்றியவர்களுக்காகவும் கடவுளிடம் மன்னிப்பை பெற்றுத்தருமாறு வேண்டிக் கொண்டான். ஒருமுறை லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கப்பல் ஏறினார். பயணத்தில் ஒரு பெரும் புயல் தோன்றியது. பாய்மரங்கள் கிழிந்தன. அலைகள் கப்பலை அலைக்கழித்தன. இறுதியில் சிசிலி தீவு கரையில் கப்பல் மோதியது. அந்தோனியார் இரவும் பகலும் பல நாட்கள் கப்பலிலேயே இருந்ததால் மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் காணப்பட்டார். நல்ல வேளையாக பிரான்சிஸ் அசிசி சகோதரர்கள் சிலர் கடற்கரை ஓரமாய் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வந்து பயணிகளை காப்பாற்றினார்கள். அந்தோனியார் அவர்களோடு சில நாட்கள் தங்கினார். ஏழ்மையில் இருந்த அந்த சகோதரர்களுக்கு சுமையாக இருக்க அந்தோனியார் விரும்பவில்லை. அந்த நேரத்தில்தான் அசிசி சபையின் நிறுவனர் புனித பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கூட்டத்திற்காக அனைவரையும் அசிசி வருமாறு அழைப்பு விடுத்தார். 1221 மே திங்கள் கப்பலில் ஏறி அசிசிக்கு பயணமானார் அந்தோனியார். பிரான்சிஸ் சபையைச் சேர்ந்த 3000 துறவியர் அக்கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் எல்லாரும் பக்தி மிக்கவர்களாய் இயேசுவையும் அனைத்து உயிர்களையும் நேசிப்பதில் உள்ள ஆனந்தத்தையும் பறைசாற்றினர். பொலாங்காவின் அதிபரான தந்தை கிரேசியனை அங்கு சந்தித்த அந்தோனியார் புனித பிரான்சிஸை போல் இயேசுவை அறிந்து கொள்ளவும் அச்சபையின் ஒழுங்குப்படி வாழவும் தனக்கு கற்றுத்தர அவரிடம் வேண்டினார். தந்தை கிரேசியன் ஏற்றுக்கொண்டு தன்னுடன் அழைத்துச் சென்றார். ஆனால் அந்த மடத்தில் அதிகம் பேர் தங்கியிருந்ததால் அந்தோனியாருக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அருகிலிருந்த ஒரு மலை குகையில் தங்கி கொள்ள தொடங்கினார். அப்போதுதான் அவர் இதுவரையில் காணாத ஒரு மகிழ்ச்சியை அங்கு அவர் பெற்றார். நாள் முழுவதும் ஜெபித்தார். நற்செய்தியை வாசித்தார். இறைப்புகழ் பாடினார். சில நாட்களில் மடத்திற்கு சென்று மடத்தை சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற வேலைகளையும் செய்து வந்தார். இத்தாலி பிரான்ஸ் தேசமெங்கும் சென்று இயேசுவை அறிவித்து வந்தார். 1223 பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கு என்று ஒரு இறையியல் பள்ளியை நிறுவி திருமறையை போதித்து வந்தார். அந்தோனியார் மறையுறை ஆற்றும் போதெல்லாம் தன் கையில் திருச்சிலுவையை ஏந்தியிருப்பார். மிக குறுகிய காலத்தில் ஏராளமானவர்கள் உண்மையான விசுவாசத்துக்கு திரும்பி வந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு புனித பிரான்சிஸிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் அவரை பொலங்காவில் உள்ள நவசன்னியாசிகளுக்கு, அதாவது பிரான்சிஸ்கன் சபையில் புதிதாக சேர்ந்திருந்த இளைஞர்களுக்கு இறையியல் போதிக்க வரும்படி எழுதப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு 2 அவர்களுக்கு மறையை கற்றுக் கொடுத்தார். அது அவருக்கு பிடித்திருந்தது. அந்தோனியார் பக்தி பரவசத்தோடு இறைவனின் அன்பை போதிப்பதை கேட்ட நவசன்னியாசிகளின் உள்ளங்கள் இறைவனை நோக்கி ஈர்க்கப்பட்டன. கடவுளின் அன்பை அறிந்த அவர்கள் அந்தோனியாரிடம் அன்பு செய்ய தொடங்கினார்கள். சில நேரங்களில் கடவுளின் அன்பால் உந்தப்பட்டு அவரை புகழ்ந்து பாடத் தொடங்கினார்கள். திருமறையை மிக அழகாக விளக்கி ஒரு புத்தகம் எழுதினார். ஒவ்வொரு பக்கமாக அவர் கைப்பட எழுதிய அப்புத்தகம் ஒரு நாள் திடீரென்று காணாமல் போய்விட்டது. எல்லோரும் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்கவில்லை. அந்தோனியார் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அடுத்த நாளே ஒரு இளம் துறவி ஒருவர் அப்புத்தகத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து, "நான் தான் இதை திருடினேன்" என்றார். "எதற்காக திருடினீர்?" என்று அந்தோனியார் கேட்க அந்த துறவி கதறி அழத் தொடங்கி, "பின் நான் இச்சபையை விட்டு போக நினைத்தேன். வெளியே சென்றவுடன் இப்புத்தகத்தை நான் தான் எழுதினேன் என்று எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். எல்லோரும் என்னை புகழ்வார்கள் என்று எண்ணினேன்" என்றார். அந்த துறவி தனது செயலுக்காக மனமருந்தி அழுதார். அந்தோனியார் துறவியை அணைத்து கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறினார். திருச்சபையின் உண்மை விசுவாசியாக திகழ்ந்த இளவரசன் ஒருவன் விசுவாச விரோதிகளை பலாத்காரமாய் மணந்திருப்ப முயன்றான். ஆனால் அந்தோனியார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். "பாவத்துக்கு பகைவனாயிரு, ஆனால் இயேசுவைப் போல் பாவிகளுக்கு நண்பனாக இரு. பலாத்காரம் மக்களை இறைவனோடு சமாதானம் செய்ய முடியாது. பகைமையால் அல்ல, அன்பால்தான் ஆண்டவர்வால் திருப்ப முடியும்" என்றார். தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அதிகாரி ஒருவரை அந்தோனியார் அடிக்கடி தெருக்களில் சந்திப்பார். அவர் முன் முழந்தாளிட்டு வாழ்த்து கூறுவார். அந்தோனியார் தன்னை கேலி செய்வதாக எண்ணி அவரை கவனியாதது போல் அதிகாரி சென்று விடுவார். ஒரு நாள் அவர் சினம் கொண்டு, "உன்னை என் வாளால் குத்தி கொலை செய்ய விரும்புகிறேன், ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்துகிறது" என்றார். அந்தோனியார் மறுமொழியாக, "நான் உம்மை கேலி செய்யவில்லை, ஆனால் இறைவனால் நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் உமக்கு வாழ்த்து கூறுகிறேன்.
நீர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்து எனக்கு முன்பாக விண்ணுலகில் இருப்பீர் என்றார். அதிகாரி மிகவும் ஏளனமாக சிரித்தார். ஆனால் அந்த அதிகாரி ஒரு நாள் மனம் திரும்பினார். ஆண்டவர் வாழ்ந்த பாலஸ்தீனத்திற்கு திருப்பயணம் சென்று கொண்டிருந்த போது சில தீயவர்கள் அவர் கிறிஸ்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கொலை செய்தனர். பிரான்ஸ் நாட்டு ஆயர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அக்கூட்டத்தில் சொற்பொழிவாற்ற அந்தோனியாரை தேர்ந்தெடுத்தார்கள். அவ்வமயம் அந்தோனியார் பிரான்ஸ் நாட்டில் ஒரு சிறிய மடத்திற்கு அதிபராக இருந்தார். இவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஒரு சிறந்த பெருமையாக அங்கே காணப்பட்டது. அந்தோனியார் வியந்தார். அவர் ஆயர்களை நோக்கி தாழ்மையோடு ஓர் உண்மையை எடுத்து கூறினார். இறைவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒருமுறை அந்தோனியார் இயேசு உண்மையாக நற்கருணையில் இருக்கிறார் என்று போதித்து கொண்டிருந்த போது சக்கரியாஸ் என்ற தீயவன், நான் அதையெல்லாம் நம்ப முடியாது, நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று கத்தினான். அதற்கு அந்தோனியார், உனது கழுதை நற்கருணைக்கு முன்னால் முழந்தாளிட்டால் நம்புவாயா என்று கேட்டார். கட்டாயம் நம்புவேன் என்று கூறிய சக்கரியாஸ் மேலும் பேசலானான். வருகிற 2 நாட்கள் நான் அந்த கழுதைக்கு உணவு ஏதும் கொடுக்க மாட்டேன். 3ஆம் நாள் அதை பொது மைதானத்திற்கு கூட்டி வருவேன். ஒரு பக்கம் பசும் புற்களை வைப்பேன். மறுபுறம் நீர் உம் நற்கருணையை காட்டும். கழுதை புல்லை உண்ண மறுத்து நற்கருணை முன்னால் முழந்தாளிட்டால் நான் நம்புவேன் என்றான். அந்தோனியார் அவனது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு, கழுதை முழந்தாளிட்டு வணங்காவிடில் அது எனது பாவங்களினால் மட்டுமே என்றார். குறிப்பிட்ட நாளில் பொது மைதானத்தில் ஏராளமான மக்கள் கூட்டமாக கூடினார்கள். சக்கரியாஸ் தன் கழுதையுடன் வந்தான். வேலையாள் புற்கட்டை ஒரு புறத்தில் வைத்தான். பிறகு நற்கருணை பவனி கோயிலிலிருந்து வந்தது. அந்தோனியார் பக்தி பரவசத்தோடு திவ்ய நற்கருணையை ஏந்தி வந்தார். சக்கரியாஸ் தன் கழுதையை திவ்ய நற்கருணை புற்கட்டு இவற்றுக்கு மத்தியில் கொண்டு போய்விட்டான். எல்லாருடைய கண்களும் கழுதையின் பக்கம் திரும்பின. அக்கழுதை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல், புல்லை திரும்பி கூட பார்க்காமல் திவ்ய நற்கருணையை நோக்கி சென்றது. சிறிது தொலைவில் இருக்கும்போதே ஆராதனை செய்யும் பாவனையில் மரியாதையுடன் முழந்தாளிட்டது. இதை கண்ட சக்கரியாஸ் கொஞ்சமும் தயங்காமல் தன் கழுதையின் அருகிலேயே முழந்தாளிட்டு தன் தவறை உணர்ந்து திவ்ய நற்கருணையை ஆராதித்தான். அங்கு குழுமியிருந்த அனைவரும் நன்றி கீதங்களும் ஆராதனை பாடல்களும் பாடத் தொடங்கினர். ஒருமுறை அந்தோனியார் பெருங்கூட்ட மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். திடீரென்று பெரும் புயல் வந்தது. மழை பெய்ய தொடங்கியது. மக்கள் கலைந்து போக விரும்பினார்கள். ஆனால் அந்தோனியார், ஒன்றும் ஆகாது, நீங்கள் அப்படியே இருங்கள் என்றார். கனத்த மழை பெய்த போதிலும் ஒருவர் மீது கூட ஒரு துளி நீர் கூட படவில்லை. அந்தோனியார் தன் மறையுறையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஓர் இளம் துறவி சாத்தானின் போதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு அவற்றில் தவறி விழும் தருணத்தில் இருந்தார். இதை பற்றி எவருக்கும் தெரியாது. ஆனால் அந்தோனியார் அவரிடம் நேராக சென்று, நாம் இருவரும் நம் அங்கிகளை மாற்றிக்கொள்வோமா என்றார். மிகவும் வியந்த அத்துறவி உடனே ஒப்புக்கொண்டார். அங்கிகளை மாற்றிய மறுநிமிடமே அவர் சாத்தானின் சோதனையிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டார். அந்தோனியார் லிமோகில் இருந்தபோது அந்நாட்டின் அரசரிடம் தனக்காகவும் தன் மடத்து துறவிகளுக்காகவும் தானம் கேட்கச் சென்றார். அரசனும் வரவேற்று தன் அரண்மனையில் அவரை தங்க வைத்தார். அரசனுக்கு அவர் எவ்வாறு ஜபிக்கிறார் என்று அறிய ஆவல். ஏனெனில் அவர் உண்மையிலேயே ஒரு புனிதர் என்று அரசர் நம்பினார். ஆகவே இரவில் அவர் தங்கியிருந்த அறைக்கதவை மெதுவாக திறந்து பார்த்தார். அங்கே அந்தோனியார் ஒளியின் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அவரது கையில் நற்செய்தி புத்தகம். அதன் மீது குழந்தை இயேசு முழந்தாளிட்டு அந்தோனியாரை நோக்கி புன்முறுவலோடு தன் இரு கரங்களையும் அவரை நோக்கி விரித்தவாறு காணப்பட்டார். அந்தோனியார் தன் நண்பர் திசே என்பவருடைய வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது குழந்தை இயேசு அவருக்கு முன் தோன்றி அவருடன் விளையாடி கொண்டிருந்தார். அதை அவருடைய நண்பர் கதவு சாவித்துவாரத்தின் வழியே பார்த்தார். இதனை அறிந்த அந்தோனியார், தான் சாகும் வரை அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நண்பரிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டார். அந்தோனியாரின் இதுபோன்ற பல நற்செயல்களை கண்ட சாத்தான் அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. ஒரு நாள் அவர் மறையுறை ஆற்ற மரப்படிகளில் ஏறுவதற்கு முன் மக்களை பார்த்து, சாத்தான் இன்று ஓர் ஆபத்தை விளைவிக்க விரும்புகிறான், யாரும் பயப்பட வேண்டாம், ஏனெனில் ஒருவருக்கும் தீங்கு விளையாது என்றார். அவர் மேடையில் ஏறிய உடனேயே அந்த மரப்படிகள் உடைந்து கீழே விழுந்தன. ஆனால் யாரும் காயப்படவில்லை. அந்தோனியார் தன் மறையுறையை நிகழ்த்தினார். அனைவரும் கேட்டு பயன்பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு போதித்த பின் இரவில் மறைவான ஒரு மலை குகைக்கு சென்று வெகுநேரம் ஜெபித்து வந்தார் அந்தோனியார். ஓர் இரவு சாத்தானின் கொடிய சோதனைக்கு உள்ளானார். உடனே தேவ அன்னையின் உதவியை நாடி ஜெபித்தார். குகை ஒளியால் நிரம்பியது.
தேவத்தாய் வானவர் புடைசூழ குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவாறு காட்சி தந்தார். அரசி போல் கையில் செங்கோல் ஏந்தி சிரசில் கிரீடம் அணிந்தபடி சாத்தானை விரட்டி அடித்தார். 1227 பிரான்சிஸ்கன் சபையை தொடங்கிய புனித பிரான்சிஸ் அசிசியார் காலமாகவே அந்தோனியார் பொதுக்கூட்டத்திற்காக அசிசிக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அக்கூட்டத்தில் அந்தோனியாரை பொலங்கியாவில் மாநில அதிபராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது அந்தோனியார் வியாதியால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். இருப்பினும் தன் போதனைகளை தொடர்ந்து செய்தார். போப்பாண்டவராக இருந்த கிரகோரி முன் மறையுரை ஆற்றினார். அந்தோனியாரின் மறையுரையை கேட்ட பாப்பரசர், இவர் இறைவாக்கின் ஒளியில் வாழ்பவர் என்றும் இவர் வாக்குத்தத்தின் பெட்டகம் என்றும் அந்தோனியாரை பாராட்டினார். விசுவாசத்தை மறுத்து தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த ரிமினி நகரத்து மக்களை மனந்திருப்ப அந்தோனியார் அங்கே சென்றார். அவர்களோடு பேச முயன்றபோது அவர்கள் கேட்க மறுத்து ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களது தலைவனின் கட்டளை அப்படி. பின்னர் அந்தோனியார் கடலுக்கு சென்றார். அங்கு மீனவர்களை கண்டார். இவர்களும் நாம் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று கடலுக்குள் இறங்கி போதிக்க தொடங்கினார். இறைவனின் படைப்புகளே, கடல் வாழ் மீன்களே, வாருங்கள், இறைவாக்கியனை கேளுங்கள் என்றார். உடனே ஏராளமான மீன்கள் அவரை சுற்றி தம் தலைகளை நீருக்கு வெளியே நீட்டி கேட்கத் தொடங்கின. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனென்றால் நீங்கள் வாழ அவர் நீரினை கொடுத்தார், அவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் நாள்தோறும் உங்களுக்கு உண்ண உணவளித்து வருகிறார் என்று போதித்தார். மீன்கள் எல்லாம் இறைவனை புகழ்வது போல் தம் செவுள்களை ஆட்டத் தொடங்கின. இதை கண்ட மீனவர்கள் மனம் திரும்பினார்கள். வேத பகைவர்களோ சினமடைந்தார்கள். அந்தோனியாருக்கு நஞ்சு கொடுத்து கொல்ல திட்டமிட்டார்கள். அவர்கள் அந்தோனியாரிடம் வழியே சென்று, எங்களோடு வந்து உணவருந்துங்கள், அதன்பின் நாங்கள் நீங்கள் சொல்வதை கேட்கிறோம் என்றார்கள். அவர்களுடன் சென்ற அந்தோனியார் உணவு தட்டை தள்ளி வைத்துவிட்டு, நண்பர்களைப் போல நடித்து எனக்கு நஞ்சு வைக்க பார்க்கிறீர்களே என்றார். வியப்பும் அதிர்ச்சியும் கலந்த நிலையில் வேத பகைவர்களின் தலைவன் அலட்சியமாக, நீர் சொன்னது சரியே, இவ்வுணவில் நஞ்சு கலந்திருக்கிறோம் என்றான். மேலும் அவன் தந்திரமாக, இயேசுவின் சீடர்கள் நஞ்சை உண்டாலும் அவர்களுக்கு தீங்கு ஏதும் நேராது என்று நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது அல்லவா, நீர் இதை உண்ணும், தீங்கு ஏதும் நடைபெறாவிடில் நாங்கள் எல்லோரும் நீர் சொல்வதை கேட்டு நடப்போம் என்றான். அப்படி செய்ய மறுத்தால் நீர் ஒரு பொய்யர் என்றும் நற்செய்தி ஒரு கட்டுக்கதை என்றும் பொருள் என்றான். அந்தோனியார் மிகவும் அமைதியாக, அப்படியானால் நான் அதை உண்பேன் என்றார். உணவின் மீது பெரிய சிலுவை அடையாளம் மறைந்துவிட்டு தட்டிலிருந்த நஞ்சு கலந்த உணவை உண்டார். பகைவர்களின் எதிர்பார்ப்பு நடைபெறவில்லை. மாறாக அந்தோனியார் மிகவும் ஆரோக்கியத்துடனும் உணவினால் தெம்படைந்தவராகவும் காணப்பட்டார். மீண்டும் ஒருமுறை அந்தோனியார் வென்றுவிட்டார். இப்படி பல அற்புதங்களை செய்ததால் கோடி அற்புதர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் புனித அந்தோனியார். இவரிடம் சென்றால் அற்புதங்கள் நடைபெறும் என்ற நோக்கில் கூட்டம் அதிகமாக வந்தது. அதனால் துறவியர் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டது. இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குரு இவரிடம், ஒரு நாளைக்கு நீங்கள் 13 புதுமைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஒரு நாள் இவர் அன்றைக்கு செய்யக்கூடிய 13 புதுமைகளையும் செய்து முடித்துவிட்டு மாலையிலே வெளியே உலாவச் சென்றார். அப்பொழுது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில், அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று உதவி குரல் எழுப்பினார். அந்தோனியார் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்துவிட்டு அருகிலிருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் 14வது புதுமையை செய்ய அனுமதி பெற்று அவரை பத்திரமாக தரையிறக்கினார். ஒரே நேரத்தில் இரு இடங்களில் மறையுரை ஆற்றிய புதுமையையும் அந்தோனியார் செய்தார். அந்தோனியார் 1229 தன் இருப்பிடத்தை பதுவைக்கு மாற்றிக்கொண்டார். அந்தோனியார் லிஸ்பனில் பிறந்திருந்தாலும் அவரை பதுவை பதியர் என்றே அழைத்தனர். காரணம், தனது இறுதி நாட்களில் இத்தாலி நாட்டில் உள்ள பதுவையில்தான் வாழ்ந்திருக்கிறார். மாநிலத்திலேயே மிகப்பெரிய பிரான்சிஸ்கன் சபையாரின் மடம் ஒன்று பதுவையில் இருந்தது. அச்சபையாரின் சட்டங்களையே அனுசரித்து வரும் கன்னியர்களின் மடமும் அங்கு இருந்தது. ஏராளமான மாணவர்கள் அந்நகரில் இருந்தார்கள். வாலிபர்களை மிகவும் அன்பு செய்தார் அந்தோனியார். அவர்களை நல்லவர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் நிலைத்திருக்கச் செய்ய விரும்பினார். பதுவை மாநிலத்தில் எப்போதும் அமைதி இருக்காது. இரு கட்சியினர் அடிக்கடி சண்டை செய்வார்கள். அதில் பலர் மடிவார்கள். அக்கட்சிகளில் ஒன்றின் தலைவனாக ட்ரவிசாவின் அதிபரான எசலினோ இருந்தான். அவன் மிகவும் கொடியவன், கொள்ளைக்காரனும் கூட, கொலை செய்வதற்கும் அஞ்சாதவன். ஒருமுறை அந்தோனியாரின் நெருங்கிய நண்பரான டீசோ அரசனின் பேரனாகிய இளவரசன் போனிபாசை பிடித்து வைத்து கொண்டான். இதை கேள்விப்பட்ட அந்தோனியார் நேராக எசலினோ முன் சென்றார். அவனுடைய கொடுமைகளையும் குற்றங்களையும் வன்மையாக கண்டித்தார். சிறைபிடிக்கப்பட்டவர்களை கொல்ல வேண்டாம் என்றும் அமைதியான வாழ்க்கையை கடைபிடிக்கும்படியும் அவனுக்கு போதித்தார்.
எசலினோ கடும் சினம் கொண்டான். அந்தோனியாரை கொள்வதற்காக 10 முறை வாளை எடுத்தான். அத்தனை முறையும் வாளை திரும்பி உரைக்குள் போட்டான். இதற்கிடையில் வெளியில் நின்றிருந்த மக்கள் அந்தோனியாருக்காக ஜெபித்தார்கள். ஏனென்றால் எசலினோ அவரை கொன்றுவிடுவானோ என்று அச்சமடைந்தனர். அந்தோனியார் கூறியதை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை உயிரோடு வெளியே அனுப்பி வைத்தான். அவரை பார்த்தவுடன் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். இந்த அளவிற்காவது அவனை திருத்த முடிந்ததே என்று அந்தோனியார் கண்ணீர் விட்டு அழுதார். தனது மறையுரைகளையும் சொற்பொழிவுகளையும் எழுத விரும்பினார் அந்தோனியார். அதற்காக தன்னை மாநில அதிபர் பொறுப்பிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரான்சிஸ்கன் சபை காப்பாளராக இருந்த கர்தினால் அதற்கு சம்மதிக்கவே அந்தோனியார் எழுதத் தொடங்கினார். சிறிது நாட்களுக்கு பிறகு ஆயர் கோன்ராட் தன் மக்களுக்கு தவக்கால மறையுரையை தரும்படி அந்தோனியாரை கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று அத்துணை பேரும் அவரது மறையுரையை கேட்க விரும்பினார்கள். பெரிய ஒரு திடலில் அந்தோனியார் மறையுரை ஆற்றினார். காலையில் தொடங்கியிருந்த அக்கூட்டத்திற்கு நள்ளிரவிலிருந்தே மக்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள். அநியாய வட்டி வாங்குவோரையும் மோசடிக்காரர்களையும் ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகளின் உடைமைகளை அபகரிக்கும் ஏமாற்றுக்காரர்களையும் அச்சமின்றி கண்டித்தார். பணம் சம்பாதிக்க பாவம் செய்பவர்களை குறிப்பிட்டு அவர்கள் பணம் என்னும் அழுக்கையும் லாபம் என்னும் துர்நாற்றத்தையும் உண்பதால் அவர்களது மூச்சே நாற்றமடிக்கிறது. உங்களிடையே 30 காசுக்காக தன் ஆன்மாவை இழந்த யூதாசுகள் பலர் இருக்கிறீர்கள். மனந்திரும்பி நீங்கள் அநியாயமாய் சம்பாதித்ததை திருப்பி கொடாவிடில் சாத்தான் நரக நெருப்பினால் உங்களை சுட்டு அழிப்பான் என்றார். மறையுரை முடிந்தவுடன் பாவிகள் மனஸ்தாபத்தின் அடையாளமாக தங்கள் நெஞ்சில் தட்டி கொண்டனர். சிலர் கண்ணீர் விட்டு அழுதனர். எதிரிகள் சமாதானம் செய்து கொண்டார்கள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையிட்ட பொருட்களை திரும்ப கொடுத்தனர். பலர் உடனே பாவ சங்கீர்த்தனம் செய்தார்கள். அந்தோனியாரின் ஒவ்வொரு மறையுறைக்கு பின்பும் இவ்வாறு நிகழ்ந்து வந்தன. ஒருமுறை மோசமான கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்த 12 பேர் அந்தோனியாரின் சொற்பொழிவை கேட்பதற்கு மாறுவிடத்தில் வந்தனர். அவர்கள் யாரிடம் திருடினார்களோ அவர்களில் சிலருடன் கலந்து நின்று சொற்பொழிவை கேட்டனர். அந்தோனியாரின் பேச்சால் மனந்திரும்பி தாங்கள் செய்த குற்றங்களை அனைவர் முன்னிலையிலும் அறிக்கையிட்டனர். இனி நேர்மையான வாழ்க்கை வாழப்போவதாக உறுதியளித்தனர். பாவ பரிகாரமாக வெகு தூரத்தில் இருந்த ரோமாபுரிக்கு அங்குள்ள கோயில்களில் ஜெபிப்பதற்காக கால்நடையாகச் சென்றார்கள். அந்தோனியார் இயேசுவைப் போல் வாழ்ந்தார். இயேசுவைப் போல் ஏழையாக இருந்தார். எங்கு சென்றாலும் காசு எடுத்துச் செல்ல மாட்டார். காசு என்பது விஷமுள், அதைப்போல் பயங்கரமான பொருள் ஒன்றுமில்லை என்பார். இரவில் எங்காவது தரையில் படுத்து உறங்குவார். சில வேளைகளில் வெறும் கல்தான் அவர் தலையணையாக இருந்தது. தாழ்மை நிறைந்தவராக இருந்தார். தன் சகோதரர்களின் கால்களை கழுவுவார். அவர் அதிபராக இருந்தாலும் எல்லோருக்கும் பணிவிடை செய்வார். தன்னை கொள்ளையிட்டவனை அன்போடு அரவணைப்பார். பகைவர்களை வாழ்த்துவார். பாவிகளிடம் அன்போடு பேசுவார். இயேசு எவ்வாறெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்றாரோ அவ்வாறெல்லாம் அனைவரிடமும் அன்பு செலுத்தினார். அந்தோனியார் மறையுரைகளை எழுதி கொண்டிருக்கும் போது தான் பலவீனமாய் இருப்பதாக உணர்ந்தார். மேலும் அவரது நோய் அவரை மிகவும் துன்புறுத்தியது. அவருடைய அதிபர் அவரை பதுவையிலிருந்து கிராமப்புறமாக இருந்த ஒரு மடத்திற்கு ஓய்வுக்காக அனுப்பி வைத்தார். அந்தோனியார் தன் நண்பரான டீசோ இளவரசன் இருந்த கிராமத்திற்கு சென்றார். டீசோ மிகவும் மரியாதையுடன் வரவேற்று தாங்கள் எனது மாளிகையிலே தங்குங்கள் என்றார். அவர் மறுத்துவிட்டார். வாருங்கள், இங்குள்ள இடங்களை சுற்றி காட்டுகிறேன் என்று அந்தோனியாரை அழைத்துச் சென்று ஒவ்வொரு இடமாக காட்டினார் டீசோ. ஒரு சிறிய காட்டிற்கு சென்றபோது அங்கு ஒரு பெரிய வாதா மரத்தை பார்த்தார் அந்தோனியார். துறவிகளும் பறவைகளும் சகோதரர்கள், ஏனெனில் அவர்கள் ஒளியை விரும்பி வானத்தை நோக்கி பறக்க துடிக்கின்றனர் என்றார். வியந்து பார்த்து கொண்டிருந்த டீசோவிடம் அந்த மரத்தின் மீது பலகைகள் மரக்கிளைகளினால் ஒரு சிறு அறையை கட்டச் சொன்னார். இளவரசரே முன்னின்று அறையை கட்டி கொடுத்தார். அப்பொழுது முதல் அந்தோனியார் அங்கேயே தங்கியிருந்து ஜெபித்து கொண்டும் இறைவனை பாடிக்கொண்டும் இருந்தார். சுற்றியுள்ள ஏழை உழவர்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டு அம்மரத்தை சுற்றி கூட தொடங்கிவிட்டார்கள். சுவாமி, எங்களுக்கு கடவுளை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். தனது அறையை விட்டு வெளியே வந்து புன்முறுவலுடன் இறைவனை பற்றியும் அவர் நம்மேல் கொண்ட அன்பை பற்றியும் போதித்தார். அவர் மிக அழகாக பேசுவதை கண்ட மக்கள் பரவசத்தில் மூழ்கி போயினர். அடுத்த நாள் உணவு உண்ணலாம் என்ற நினைவோடு தம்மடத்திற்கு போக எண்ணி அறையிலிருந்து மரப்படிகள் வழியாக இறங்கி வரும்போது மயங்கி விழுந்தார். அவ்வழியாக சென்ற ஒருவர் இதை கண்டு மடத்திற்கு தெரிவித்தார். பிரான்சிஸ் சபையார் விரைந்து வந்து அவரை ஒரு மாட்டு வண்டியில் கிடத்தி மடத்திற்கு கொண்டு சென்றார்கள். சிறிது நேரத்திற்கு பின் அந்தோனியாருக்கு நினைவு வந்தது. மிகவும் அமைதியாக காணப்பட்டார். தேவதாயிடம் வேண்டிக் கொண்டார். பின்னர் திவ்ய நற்கருணை உட்கொண்டார். திடீரென்று அவர் தூரத்தில் எதையோ காண்பது போல் இருந்தது. விண்ணுலக ஒளி போல் அவரது விழிகள் பிரகாசித்தன.
அருகிலிருந்த குரு, நீங்கள் பார்ப்பது என்ன என்றார். என் ஆண்டவர் என்று மிக அமைதியாக சொன்னார். அவரது முடிவு நெருங்கிவிட்டதாகப்பட்டது. ஒரு குரு அவருக்கு அவஸ்தை பூசுதல் அளித்தார். மறைப்போருக்காக சொல்லும் ஜபம் சொல்லப்பட்டது. அந்தோனியார் தம் கைகளை சிலுவை மாதிரி நெஞ்சின் மீது வைத்து ஜபத்தில் பங்கு கொண்டார். பிறகு தம் கண்களை மூடினார். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தது. எல்லோரையும் பார்த்து புன்முறுவல் பூத்து உயிர் துறந்தார். அவர் விண்ணுலகம் சென்ற நாள் 1231 ஜூன் மாதம் 13 நாளாகும். அப்போது அந்தோனியாருக்கு அகவை 36 ஆகும். சிறிது நேரத்தில் நகரமெங்கும் செய்தி பரவியது. அவரை இறுதியாக பார்த்துவிட வேண்டும் என்று ஏராளமான மக்கள் மடத்திற்கு ஓடோடி வந்தார்கள். அங்கு வந்த நோயாளிகள் சிலர் அவரது உடலை தொட்டு குணமானார்கள். அடுத்த நாள் அவரை அடக்கம் செய்தார்கள். அவரை நோக்கி ஜெபித்தவர்கள் பெற்ற வரங்கள் கணக்கில் அடங்காதவை. எவ்வளவு புதுமைகள் நிகழ்ந்தன என்றால், அவர் இறந்த ஒரு ஆண்டிற்குள் போப்பாண்டவர் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கும் அளவிற்கு புதுமைகள் நிகழ்ந்தன. அந்தோனியார் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 336 ஆண்டுகளுக்கு பின் அவரது கல்லறை தோண்டப்பட்டது. தோண்டப்பட்ட கல்லறையில் அவரது நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாக்கு பதுவை நகர் கோயிலில் வைக்கப்பட்டு இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. லிஸ்பன் தேவாலயம் ஒன்றில் அந்தோனியாரின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் பதிக்கப்பட்டுள்ள கல்லில், இங்குதான் புனித அந்தோனியாரின் தாயார் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. அந்தோனியாரின் தாய் பெயரான மரியா தரபீசா என எழுதப்படாமல் இப்படி எழுதப்பட்டிருப்பது பார்ப்பவர்கள் எல்லாரையும் மெய்சிலிருக்க வைக்கிறது. ஏதாவது பொருட்கள் காணாமற் போனால் புனிதர் அந்தோனியாரிடம் வேண்டிக் கொள்வார்கள். புனித அந்தோனியார் விண்ணப்பங்களை ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது. புனிதரிடம் வேண்டும்போது ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்து உதவுவதாக அவருக்கு வாக்களிப்பது சாலச் சிறந்தது. ஏனெனில் அவர் ஏழைகளை அதிகம் நேசித்தவர். 1680 ஆஸ்திரிய நாட்டில் உள்ள ஒரு கோயிலில் அந்தோனியாரின் திருநாள் அன்று ஒரு நபர் லில்லி மலரை அந்தோனியாரின் சுரூபத்தில் வைத்துவிட்டு சென்றார். கொஞ்ச நாள் கழித்தும் அந்த லில்லி மலர் வாடாமல் இரண்டு புதிய பூக்கள் பூத்திருந்தன. இதை கண்ட கேள்வியுற்றவர்கள் கோடி புனிதரை போற்றினர். 1946 திருத்தந்தை 12 பத்திநாதர் புனித அந்தோனியாரை திருச்சபையின் மறை வல்லுநர்களில் ஒருவராக அறிவித்தார். வணக்கம்.